வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாடா சாஸ்பன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் சாட் ஐட்டம்ங்க. பிரெட்டோட ஓரங்களை நீக்கி இந்த மாதிரி சதுர துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: நறுக்கிய தக்காளி 1 கப், 1 டேபிள்ஸ்பூன் ஹிமாலயன் ராக் சால்ட் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், 1 பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக் ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். கடாயில் நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதும் நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது சுலபமாக செய்யக்கூடிய டிஷ் தாங்க. கீறி வச்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன், உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிரெட்டோட எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கிறேன், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கிய பிரெட் துண்டுகளை போட்டுக்கலாம். மசாலா எல்லா பிரெட்லேயும் கோட்டிங் ஆற வரைக்கும் பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் பிரெட்டில் இறங்கும். அவ்வளோதாங்க சுவையான பிரெட் சாட் ரெடி. இதே நீங்கள் ஸ்நாக்காகவும் பரிமாறலாம், காலை உணவாகவும் பரிமாறலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. அவ்வளோதாங்க, பார்க்கவே நல்லா இருக்கா. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.